ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் டி ஸ்டோரிஸ் நான் உங்கள் ஆனந்த். வாங்க இந்த படத்தோட ஒன் லைனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் மூவி ரிவ்யூ தொடர்ந்து பார்க்கலாம். டாக் அது அதோட வாழ்நாளோட கடைசியில் அது சாக போகும்போது அந்த டாகோட ஓனர் அவர் அந்த டாக் கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாரு. நீ என்னோட பேத்தியை பத்திரமாக ப்ரொடெக்ட் பண்ணி அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை வாங்குறாரு. அந்த சத்தியத்துக்காண்டி அந்த நாய் அவங்களோட பேத்தியை காப்பாற்றிச்சா, அவளை ப்ரொடெக்ட் பண்ணி எல்லோருக்கிட்டேருந்து காப்பாற்றி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததா, இது எல்லாத்தையுமே ரொம்ப ஃபன்னாக அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியாக சொன்னது தான் இந்த டாக் ஜெர்னி. இப்போ இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்துடலாம். இது ஈத்தன், அதுக்கப்புறம் இவங்க ஆனா, இவா க்ளோரியா, அதுக்கப்புறம் இது ட்ரெண்ட், இதுக்கு இது வந்து சிஜே. இவங்க தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படம் கதை நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல பார்க்குறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இது டாக் ஜெர்னி. வாங்க இந்த மூவிக்குள்ளே போகலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்குற மூவியோட டவுன்லோட் லிங்க் வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அந்த இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி லைனை நம்ம நாளாக பிரித்து பார்க்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டோரி லைனுக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய வில்லேஜ், அதில் சுற்றி வயல்களோட ஒரு நடுஸில் ஒரு வீடு இருக்குது. இங்கே இருந்தால் கதையை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற இதோ இவன் தான், இவன் பேர் வந்து பேலி, இவனோட ஓனர் வந்து ஈதன். இவர் வந்து இந்த டாகை வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக வளர்த்துட்ருக்காரு. இவர் சின்ன வயசுலேருந்தே இதை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன கேம் விளாடுவாங்க, அந்த கேமுக்கு தான் இப்போ பேலி வந்து இவரை விளாடவான்னு சொல்லி கூப்பிடுது. இவங்களும் விளாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த மாதிரி ஒரு தூக்கி போடுவார், பேலி டேரெக்டாக ஓடி வந்து முதுகில் ஜம்ப் பண்ணி அந்த பாலை பிடிப்பான். இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி விளாட்றதுக்கு பார்த்தா இவங்க வந்து இதுக்கு தனியாக ஒரு கேம் இதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேலி வந்து எப்போதுமே சாப்பாட்டுக்கு சாப்பாடு போடுவாங்க, இருந்தாலும் நம்ம சிஜே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே கொட்டுறது தான் எடுத்து எடுத்து எப்போ பார்த்தாலும் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் இவங்க வந்து க்ளோரியா சிஜேயோட அம்மா, இவங்க வந்து சிஜே வந்து அவ்வளோவா பார்த்துக்க மாட்டாங்க. க்ளோரியாவோட அப்பா வந்து இறந்து போயிட்டார். இவங்க வந்து ஒரு நாள் இவங்க படத்தில் செல்ல ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிஜே வந்து திடீர்னு குதிரைங்க அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க அந்த இடத்துக்குள்ளே போய் நின்றுக்கிறான். அதை பார்த்து இந்த பேலி வந்து போகாத போகாதான்னு சொல்லி குழச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் உள்ளேயே போயிடுறா. குதிரை வந்து அவளை பார்த்து மிரள ஆரம்பித்து அங்கேருந்து குதிக்க ஆரம்பிக்குது. பேலி முன்னாடி வந்து குதிரை முன்னாடி கத்திக்கிட்டு அங்கேருந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். இதை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஈத்தன் அவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்து குதிரைகிட்டேருந்து எப்படியோ நம்ம சிஜேவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. குதிரை ரொம்ப சத்தம் போடுறதுனால பயந்து போயிடுறா சிஜே. சிஜே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து டேரெக்டாக அவங்க அம்மா கிட்டே வந்து நீ என்ன பார்த்துக்கிற, இவ்வளோ நேரம் முன்னாடி இந்த குழந்தை கொஞ்சம் விட்டுருந்தா குதிரை மிதிச்சிருந்துருக்கும், நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஏசிடுறாரு. இதை க்ளோரியா கொஞ்சம் இதாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. சிஜே வந்து க்ளோரியா கிட்டே அவ்வளோவா சேரவே மாட்டான். நானா நானா தான் சொல்லி அவங்க பாட்டி கூட தான் சேர்ந்துக்கிட்டு இருப்பாள், ஹேனா கூட சேர்ந்துக்கிட்டு இருப்பாள். சிஜே இப்படியே நாட்கள் கடந்து போகுது. க்ளோரியாவுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணால் இங்கே வந்து ஒரு நிமிஷம் அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இவங்க வந்து அவங்க பையன் இருந்துன்னா என்னதுக்கு க்ளோரியாவையும் சிஜேவையும் நல்லா பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு அடுத்த நாள் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போய் டாக்டரை காட்டிட்டு வராங்க. சிஜே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை திரும்பியும் சிட்டிக்கே வரலான்னு முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இதை ஆனா கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. க்ளோரியா கிட்டேயே கேட்டுறாங்க, நீ இப்படிலாம் பண்ணாது, அங்கேருந்து போகாத, எங்களுக்கு பேத்தியை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் க்ளோரியா சண்டை போட்டுட்டு சிஜேவை இங்கேருந்து கூட்டிகிட்டு அவள் அந்த இடத்த விட்டே போகணும்னு சொல்லி சொல்லி சண்டை போடுத்து இங்கேருந்து கிளம்பி போயிடுறாள். சிஜேக்கு வந்து பாட்டியை வந்து பாட்டி சின்ன வயசுலேருந்து அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதுலேருந்து அவள் மறந்தே போயிடுவாள். இப்போ கூட்டிகிட்டு போயிட்டா, ஆனால் க்ளோரியா இப்போ கூட்டிகிட்டு போயிட்டா. இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது. சிஜே இல்லாதது எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம பேலி கூட உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. டாக்டர்லாம் வந்து வந்து பார்க்குறாங்க. பேலிக்கு வந்து சாகிற நிலைமைக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் அவனை ஊசி போட்டால் அந்த வலி இல்லாமையாவது சாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈத்தன் வந்து இங்கே பாரு, ஒன்று என்னோடய சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும் நம்புகிறேன், எப்படியாவது சிஜே மட்டும் நாங்கள் சாகிறதுக்குள்ளே எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வாங்குறாரு. அவளை நீ தான் காப்பாற்றணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேலிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டுக்கிட்டே பேலி இறந்து போகிறான். அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ் மாதிரி காட்டுறாங்க. பேலி அப்படியே போகும்போது சிஜேவை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா பேலி மறுபடியும் பிறந்துட்டான். இந்த திருப்பு அவனோட பேர் மாலி. இவன் வந்து இப்போ ஒரு பொண்ணாக இருக்கிறான்.
இவன் கூட நிறைய நிறைய குட்டிங்க பறக்குது. அந்த குட்டியில் ஒரு குட்டியை ராக்கிங்கிற ஒரு நாயை வந்து ஒருத்தர் ட்ரெண்டுங்கிற ஒருத்தர் வாங்குறான். இது வந்து சிஜேவோட ஃப்ரெண்டு. சிஜேவை பார்த்தோன்னே மாலி வந்து அங்கேயிருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறா. சிஜேவோட மோப்பாவை பிடிச்சி வச்சிருப்பாங்களா, அதனால ஒரு டக்குன்னு ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்த ஆரம்பிக்கிறா சிஜேவை பிடிச்சி. இந்த நேரத்தில் இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சிஜே வந்து கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறா. ஆனால் அம்மா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்லாதா அப்படின்னு சொல்லி சிஜே சொல்லிட்டு இவங்களை இங்கே மாலி எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் க்ளோரியாவுக்கு தெரியாமல் அது வளர்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் அந்த இவளுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. க்ளோரியா வந்து இப்போ வந்து அவரோட நடவடிக்கைகளே மொத்தமாக மாறிடுச்சு. நைட்டு வீட்டிலேருந்து போயிட்டு காலையில் தான் வீட்டுக்கு வருவாள். இதனால் நைட்டு ஃபுல்லாக தனியாக தான் சிஜே வீட்டுக்குள்ளே இருப்பாள். அதுக்கு வந்து பயமாக பயப்படுவாள். அது பாதியே இங்கே வந்து இப்போ மாலி கிடச்சதுனால அவள் கூட உட்காந்து விளாண்டுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சிஜேக்கு வந்து அவங்க அம்மா மாதிரியும் மைக்கில் ஒரு இதை போட்டுட்டு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் கட் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கில் போய் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாய் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிஜே சொல்கிற பேச்செல்லாம் மாலி கேட்குறா. ஆனால் ட்ரெயின் சொல்கிற பேச்சு எதுவுமே ராகி கேட்க மாட்டாங்க, இழுத்துட்டு ஓடுது. இவங்க இவளை வந்து தனியாக வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஒரு நாள் எப்படியோ இது வந்து க்ளோரியாவுக்கு தெரிய வருது. க்ளோரியா வந்து இதை பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் எதுக்கு வீட்டில் கொண்டிருக்கேன்னு சொல்லும்போது க்ளோரியாவோட இப்போ புது ஃப்ரெண்டாக இருக்கிற பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற இவருக்கு வந்து நாயின்னா அவ்வளோ பிடிக்கும். மாலியை பார்த்துட்டு இது இனிமேல் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப டேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி இவளும் சீனை போட்டு அங்கேருந்து அந்த நாயை கொடுத்து போகிறா. ஆனால் அதுக்கப்புறம் க்ளோரியா வந்து இவளை திட்டுறா, நீ எதுக்கு இப்படி நாயை வளர்த்துக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு 11 வயசு தான் ஆகுது, என்னை இந்த வயசில் இப்படி தனியாக விட்டுட்டு நீங்கள் நைட்லாம் எங்கேயோ போயிடுறீங்க, நைட்டில் நான் எவ்வளோ பயப்படுவேன் தெரியுமா. இப்போ மாலி இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக கூட இருக்கிறா, எனக்கு மாலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், அவளை வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மாலியை கூட வச்சு வளர்க்க ஆரம்பிச்சதா. ஒரு இவளுக்கு வந்து மியூசிக் சாங் பாடுறது சாங்கை பற்றி இது பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ சிஜே வளர்ந்துட்டா, ஒரு 18 வயசு பொண்ணாக இருக்கிறா. இப்போ வந்து ட்ரெண்டும் வளர்ந்துட்டா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து வேறு ஒரு ஊரில் போய் படிக்கணும்னு ஆசை. அப்படி இவள் வந்து வெளியே ஒரு கடைக்கு நைட்டு வரா. அப்போ ஷேன் அப்படிங்கிற ஒரு பையனை இவள் பார்க்குறா. அவனை வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்க்கில் இவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ட்ரெண்டு வந்துடுறான். ட்ரெண்டு வந்து ஏய் நீ கேட்டல அந்த டிக்கெட், இங்கேருந்து வெளியூருக்கு போய் ஒரு படிக்கணும்னு சொன்னல, அதுக்காண்டி நான் ஒரு டிக்கெட் வச்சுருக்கேன், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கொடுக்குறான். அதை சிஜேவும் வாங்கி பார்க்குறா. வாங்கி பார்த்துட்டு ஷேன் வந்து ஏதோ சொல்கிறான். அந்த அன்றைக்கி அவள் வந்து அந்த டிக்கெட்டை அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுறா. ட்ரெண்டை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள். இவங்க ரெண்டு பேரும் காரில் போய்கிட்டு இருக்கும்போது நான் உன்னை ஒரு பார்ட்டி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஷேன் சொல்கிறான். சரி போகலான்னு சொல்லி போனால் அங்கே தனித்தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அங்கே ஷேன் வந்து ஏதோ ஒரு பொருட்களில் வந்து இன்னொருத்தங்கிட்ட விற்றுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அங்கே போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. சிஜேவியும் மாலியும் போலீஸ் பிடிச்சி போயிடுறாங்க. மாலியை கொண்டு போய் ஒரு நாய்களெல்லாம் வளர்க்குற அந்த ஒரு இதில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. மாலி அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நம்ம ட்ரெண்ட் வந்து அவளை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து டேரெக்டாக சிஜே கிட்டே கொண்டு வந்து விட்டுறான். சிஜேயும் அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிரன் அப்படி சொன்னதுக்கு நான் இந்த ஊரை விட்டு போகலன்னா நான் முடிவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு வேலைக்கு போய் சேர்றா. நாய்களெல்லாம் வளர்க்குற இடம் அந்த நாய்களுக்கு வந்து இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அது போய் வைக்கிற பாத்ரூம்லாம் பெருக்கி போடுற வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. அங்கே இருக்க டாக்ஸ்லாம் ஒரு ஸ்டைலாக ஒரு இது மாதிரி பண்ணுது, அதை பண்ணோன்னா அதுக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்போ நம்மளும் அப்படி பண்ணணும்னு சொல்லி மாலியும் போய் அப்படி பண்ணுறா. அதை இவங்க எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இங்கே இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்கள சிஜே பார்க்கறதுக்காண்டி வராங்க. ஆனால் க்ளோரியா வந்து வீட்டுக்குள்ளே விடாமல் பேசிக்கிட்டு இருக்கா, வெளியே ரெண்டே பேசிக்கிட்டு இருக்கா. மாலி வந்து பார்த்துட்டு நான் சிஜே குடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி சிஜே கூப்பிட்றதுக்காண்டி போகிறா. ஆனால் அதுக்குள்ளேயுமே க்ளோரியா வெளியே அவங்கள வெளியே தள்ளி கதை உடச்சிட்றா. மாலி வந்து அவங்கள திரு திருன்னு பார்த்துட்டே இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாட்கள் கடந்து போகுது. சிஜே இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கா. அந்த நேரத்தில் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஷேன் வந்து இவகிட்ட தப்பாக நடந்துக்க வாங்கினா, அதனால மாலி கடிச்சு வச்சுட்டு இங்கேருந்து போயிடுறா. வீட்டுக்கு வந்தால் இங்கே க்ளோரியாக்கும் சிஜேக்கும் பெரிய சண்டை வருது. சண்டை போட்டு இங்கேருந்து இங்கே கிளம்பி சிஜே இங்கேருந்து கிளம்பி வேற ஊருக்கு கிளம்பி போடுறா. வேற ஊருக்கும் கிளம்பி போகும்போது வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இவளுக்கு தோணுது. யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க திரும்பி பார்க்குறா. அது ஷேன். அவன் வண்டியை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போயிருது. இதை ஷேன் பார்த்துட்டு இங்கேருந்து அவன் யாருக்கும் தெரியாமல் ஒழிஞ்சு போயிடுறான், மறந்து போயிடலாம். இங்கே சிஜே வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தனால அவளுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் மாலி வந்து சீட் பெல்ட் போடாதனால அவள் அந்த இடத்துல இறந்து போயிடுறா. மறுபடியும் ஒரு மாண்டேஜ் காட்டுறாங்க.
இப்போ இவன் மறுபடியும் பிறக்கிறான். இப்போ இதோட பேர் வந்து பிட் டாக். இது வந்து ஒரு ஆம்பளை நாய். இப்போ இது வந்து அதோட ஓனர் கூட ஒரு கடையில் போய் அது படலை கிடக்கும். அந்த அங்கே கடையில் யாராவது வந்தாங்கன்னா வெளியே நிற்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து நடந்து போகிறான். அதை பார்த்து இது வந்து அங்கே பின்னாடி போய் அந்த ஆளை பார்க்க போகும்போது அது வேற யாரும் இல்லை, சிஜே தான். சிஜேயை தேடி பக்கத்துலேயே போகுது. சிஜே இது கூட விளாண்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இங்கேருந்து கிளம்பி போகணுன்னு தோண போய் டைரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறா. பின்னாடி அந்த பிக் டாக் போய் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சிஜே திரும்பி வரவே இல்லை. அவள் வெளியூருக்கு கிளம்பி போயிடுறா. இங்கே இது வந்து அவள் திரும்பி வரமாட்டாளான்னு சொல்லி சோகத்திலே அங்கேயும் இங்கேன்னு சுற்றிக்கிட்டு கடைசியில் ஒரு நாள் இறந்தே போயிடுது பிக் டாக். மறுபடியும் கட் பண்ணால் ஒரு மாண்டேஜ் மாதிரி காட்டுறாங்க. இது வந்து கட் பண்ணால் இப்போ மறுபடியும் பேலி பிறக்கிறான். பிறந்து இப்போ வந்து மேக்ஸாக இருக்கிறான். இது ஒரு ஆம்பளைனா இங்கேருந்து இவங்களை எல்லாரையும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி வராங்க. ஆனால் எல்லாரையும் கடிச்சு வச்சுட்டு எப்போ எப்படியாவது சிஜே வந்துட மாட்டாளான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் சிஜே அந்த இடத்துக்கு வரா. சிஜே பார்த்துட்டு இவன் அங்கேருந்து பிச்சு பிடிக்கிட்டு அந்த இதெல்லாம் உடச்சி அங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு இவன் அங்கேருந்து டேரெக்டாக சிஜேவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவள் அவளோட ஃப்ளாட்டுக்கே போயிடுறா. அங்கேயும் இவன் வந்து அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இதை இந்த இந்த நாயை பார்த்துட்டு சிஜே டேரெக்டாக அதை தூக்கிக்கிட்டு டேரெக்டாக இந்த நாயை வச்சுக்கிட்டு இருந்த அந்த அடாப்ட் பண்ணுற அந்த ஒரு இடத்துக்கே போய் கேட்குறாங்க. இந்த நாய் வந்து உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கு, உங்ககிட்ட தான் வாழணும்னு நினச்சிருக்கு, நாங்கள் இங்கேருந்து போக போகிறோம், நீங்களே இதை வச்சு பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சிஜேக்கு வேறு வழி தெரியல, டேரெக்டாக வீட்டில் கொண்டு விட்றா. இவ்வளோ பெரிய நாய் ஒன்று வீட்டில் யாருன்னே இருக்குது. அது அவளோட ஹஸ்பண்டோட நாய். அவரும் இவங்களும் ஒரு ஒன்றா தான் இருக்கிறாங்க இப்போ வந்து. ஆனால் சிஜேக்கு வந்து இவர் வந்து கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து வேலை வேலைன்னா இருக்கிறாரு, இவங்களை பார்த்துக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க எல்லாரோட வீட்டில் இருக்க நாயும் சிஜே தான் வாக்கிங் கூட்டிகிட்டு போவா. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நம்ம மேக்ஸ் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு தேடி ஓடிடுறான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி போய் பார்த்தா அங்கே இருக்கிறது ட்ரெண்டு. ட்ரெண்டும் அதே ஃப்ளோரில் தான் இருக்கிறான். அந்த அங்கே போய் சிஜேயும் பார்க்குறா. ஹாயின்னு சொல்லி உட்காந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பழைய கதையெல்லாம் நான் எப்படி இவங்க எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என் ஹஸ்பண்ட் தேடுவார், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சிஜே இங்கேருந்து கிளம்பி போயிடுறார். இங்கே சிஜேக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிக்காதனால நம்ம மேக்ஸ் வந்து இந்த மாதிரி கறி வேலைலாம் பார்த்து வச்சிடறான், பாத்ரூம் போயெலாம் வச்சிடறான். அதை அவர் மிதித்து சண்டை வந்து இவங்க வீட்டை விட்டு காலி பண்ணி வெளியவே வந்துடுறாங்க. இப்போ இவங்க வந்து வீடு இல்லாமல் தெருவாக அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ட்ரெண்டை ஒரு நாள் பார்க்குறாங்க. ட்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட நிற்கிறாங்க. அப்போ இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்து இவங்க இவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டேரெக்டாக ட்ரெண்ட் வந்து அவங்களோட ஃப்ளோர்லேயே தங்க வச்சுக்கிறான். அவங்க வீட்டிலே தங்க வச்சுட்டு இவன் வந்து மாலி மாதிரிலாம் மேக்ஸ் பண்ணி காட்டுறான். இதை பார்த்து இவளுக்கு ஒரு டவுட் ஆகுது. அது கொஞ்ச நாள் கடந்து போகுது. ட்ரெண்டுக்கு வந்து கேன்சர் இருக்குங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ட்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. ட்ரெண்டு வந்து இப்போ தனியாக தான் இருக்கும். அவனுக்கு மொட்டையெல்லாம் அடித்து வச்சாச்சு. இவன் வந்து இப்போ வந்து இவனை வந்து நம்ம சிஜே தான் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து இவங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. சிஜேக்கு சரிங்க, ட்ரெண்டுக்கு ஒரு நாள் ஃபோன் வருது. அப்படி ஃபோன் வரும்போது டாக்டர் பேசுகிறாங்க. எனக்கு அது சரியாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோன்னே சிஜே வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க. அப்போ குளோரியாவை மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். குளோரியாவும் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குளோரியா அப்போ மொத்தமாக மாறிட்டா. என்னை மன்னிச்சிரு, நான் இவ்வளோ நாள் ஒன்றை வந்து என்கிட்ட இருந்து மட்டும் பிரித்து வைக்கல, உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து கூட பிரித்து வச்சுட்டேன், அவங்களையாவது போய் பாரு, அவங்களோட லெட்டர் இருந்தா இது போய் பாரு அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ஸையும் அவள் தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். வித்தியாசமாக மாறிட்டா. அந்த லெட்டர்லாம் வச்சு இவள் ஒரு பாட்டையை எழுதிடுறான். அந்த பாட்டை எல்லோரும் முன்னாடியும் வச்சு பாடி வேற காட்டுறா. எல்லோரும் இந்த பாட்டுக்கு கை தட்டுறாங்க. சிஜேவும் நம்ம ட்ரெண்டு இதை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும். அப்படியே கட் பண்ணான். இவங்க ரெண்டு பேருமே இப்போ இந்த ஊர்லேருந்து கிளம்பி அவங்க தாத்தா பாட்டி இருக்கிற அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோன்னே எப்படி இவன் பழகுவான்னு தெரியலேன்னு சொல்லி மேக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயுமே மேக்ஸ் கதவை திறந்து விட்டோன்னே அடிச்சு பிடிச்சி ஓடி போய் டேரெக்டாக வீட்டோட கதவை தட்டுறான். அங்கே அவங்க தாத்தா பாட்டி வந்துடுறாங்க. வந்தவொடனே அவங்கக்கிட்ட ஈஸியாக மிங்கிள் ஆயிடுறான். ஏன்னா அவனை பற்றி தான் அவன் தான் பேலியாச்சு. ஈஸியாக மிங்கிள் ஆயிடுறான். இவங்க ரெண்டு பேருமே தாத்தா பாட்டின்னு சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருமே எல்லாருமே ரீஜாயின் ஆகிறாங்க ஃபேமிலி மொத்தமாகவே. ட்ரெண்டையும் அவங்க வந்து கூட சேர்த்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் இந்த வீட்லேயே தான் இப்போ தங்க ஆரம்பிக்கிறாங்க. சிஜே கிட்ட வந்து ஈத்தன் வந்து ஒரு விஷயம் சொல்கிற கூப்பிடுறாரு. வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் மறுபடியும் அந்த கேம் விளாண்டு காட்டுறாரு. இந்த கேம் இவளுக்கு எப்படி தெரியும், நான் இவனை இப்படி இந்த கேம் விளாண்டு சொன்னதே கிடையாது, இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சிஜே கேட்குறாங்க. இவன் வந்து நான் என்னோட நாய் வளர்த்தேன், அந்த நாய்கிட்ட நான் இந்த மாதிரியான ஒரு சத்தியத்தை பண்ணி வச்சேன், அதுதான் உன்னை வந்து இப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கு, உன்னை ஒரு நல்ல ஆள் கூடயும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் அடிச்சு பிடிச்சி டேரெக்டாக ட்ரெண்டை வந்து பார்க்குறா.
ரெண்டாவது பார்த்து இதுதான் பேலி மேக்ஸ் அதுக்கப்புறம் ப்ளோ மோலி சாரிங்க மாலி அதுக்கப்புறம் பிக் பிடாக் பிக்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன உன் கூட சேர்த்து வைக்கிறதுனா இது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானே இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது. இப்போ மேக்ஸ் வந்து நல்லபடியாக இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் க்ளோரியாவும் உள்ளே வந்து சேர்ந்துட்டா. ரொம்ப நாட்கள் இப்படியே கடந்து போது இவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஈத்தன் இறந்து போகிறாரு. கொஞ்ச நாள் கழித்து நம்ம மேக்ஸும் இறந்து போகிறான். இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து இந்த மறுஜென்மம் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான். இந்த நாய் வந்து மறுஜென்மம் எடுத்து அதோட ஓனர் சொன்ன அதோட வாக்கை வந்து காப்பாற்றா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையே. இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை டவுன்லோட் பண்ண நினச்சிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்களா அப்புறம் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். என் பேர் ஆனந்த். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ். அந்த லைக் பட்டன் ஷேர் பட்டன் கமெண்ட் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.